நாகர்கோவில் அருகே தன் சொந்த செலவில் குளத்தை தூர்வாரிய ஊராட்சி மன்ற தலைவி, பொதுமக்கள் பாராட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்துக்குட்பட்ட பீமநகரி ஊராட்சி பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் பயன்படுத்தும் அகத்தியன் குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் புதர் மண்டி இருந்துள்ளது. ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எம்பி எம்எல்ஏக்களை நேரில் சந்தித்து முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத நிலையில் இன்று ஊராட்சி மன்ற தலைவி சுஜாதா தன்னுடைய சொந்த செலவில் அகத்தியன் குளத்தை தூர்வாரும் பணியினை தொடங்கினார். ஊர் மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப பல ஆண்டுகளாக எந்த நிர்வாகமும் எந்த அரசியல்வாதிகளும் செய்யாத இந்த செயலை பஞ்சாயத்து தலைவி சுஜாதா செய்தமைக்கு ஊர் மக்கள் நன்றி தெரிவித்தனர். மேலும் பீமநகரி சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் குடிநீர் ஆதாரம் இந்த குளத்தை நம்பிதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செயல் அனைத்து பொதுமக்களையும் கவர்ந்தது. வெள்ளமடம் பகுதியில் குடிநீர் தேவைக்காக உள்ள அகத்தியன் குளத்தில் குடிநீர் கிணறு உள்ளது. அந்த கிணத்தில் இருந்து இந்த குளத்தில் உள்ள தண்ணீர் தான் இந்த கிணத்திற்கு ஊற்றாக வந்து பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது. அது நீண்ட காலமாக தூர் வாங்கப்படாமல் இருக்கிறது. பல முறை அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தும் நிதி இல்லாத காரணத்தை சொல்லி அவர்கள் நிதி வந்ததும் செய்திருவதாக கூறினார்கள். தற்போது வேறு வழியின்றி நாங்கள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கவும் நல்ல குடிநீர் கொடுக்கவும் என்ற எண்ணத்துக்காக பொது ஊராட்சி மன்ற தலைவர் சொந்த பணத்திலேயே இந்த குளத்தை தூர்வாங்கி மக்களுக்கு பொதுமக்களுக்கு பயன்படுவதில் செயல்பட்டு இருக்கிறார். என் பேர் சுப்பிரமணியன்.